கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. மேல இருக்கிற ஆளு நேர்மையாக இருந்தால் படிப்படியாக அது கீழே இறங்கி வரும் அந்த நேர்மை. இந்த மேடைக்கும் என் வணக்கங்கள். 2020 presented by Vasanthan Co, powered by Meet and Eat. Associate sponsors Kingmakers IAS Academy, Kalyani Covering, Udayam Dothis, 5K Car Care, Z Clinic, 3dselfie.com, Chennai Race Coaching Institute and partners. வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள், மொபைல் போன்ஸ் மற்றும் லேப்டாப்ஸ் உங்க பட்ஜெட்ல மிக குறைந்த விலையில் வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் நம்ம வசந்தன் கோ. கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் அண்ட் சீசி பர்கர் இப்போ மீட் அண்ட் ஈட்ல கிடைக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் நிறையா சாப்பிடுங்க. சப்போஸ் உங்களோட பில் 250 மேலே வந்துருச்சு அப்படின்னா கவலையப்படாதீங்க, கீழே தெரிகிற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி 20% ஆஃபர் பெறுங்க. இந்த ஆஃபர் நியர்பையில் இருக்க எல்லா மீட் அண்ட் ஈட் பிரான்சஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. Kingmakers IAS Academy and IAS Academy by IAS for IAS. Where we teach, you reach. Bridal jewels ரெண்டு கிடைக்கிற பிரைஸ்க்கு இப்ப நம்ம சொந்தமாவே வாங்கிடலாம். கல்யாணி கவரிங் இனி ஜுவல்ஸ் உங்களோடது. உதயம் பிரீமியம் காட்டன் தோதி ஷர்ட்ஸ் அண்ட் பனியன்ஸ். உங்க காரை சிறந்த முறையில கம்மி விலையில சர்வீஸ் பண்ணுமா? 65 கிளைகள், 9 வருட அனுபவம், 5K கார் கேர், டெஸ்டினேஷன் சென்டர் ஃபார் ஹேர், ஜி கிளினிக், நவீன் அண்ணா நகர், பாய்ஸ் கார்டன் அண்ட் ஈசியா, 3dselfie.com. உங்களுக்கு பிடிச்சவங்களோட அழகான கியூட் மினியேச்சரை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. சென்னை ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப். பெஸ்ட் காமெடியன் மேல் யூடியூப் நாமினீஸ் இப்ப பார்க்கலாம். Best comedian male YouTube. The nominees are Krishna from Finally. Ippena? No. Guru from Madrasi. Ayyo. Bibian from Nee Yaarada Komali. Kirik Bible. Sandeep Ravi from Dakalt. Hey, apdi illa pesadara. காமெடியில தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு வெறும் குரலிலேயே வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணி இன்னைக்கு விஷுவலாவும் வந்து திரைப்படங்களிலும் ஒரு பிரதான கதாபாத்திரம் மூலம் நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் தீனா அவர்கள் கலக்க போகுதியார். தீனா அவர்களை மேடை கலைக்கிறோம். ஊருக்கு நல்ல பிள்ளைனா என்றும் உங்களுக்கு செல்ல பிள்ளைனா கபடம் என் நெஞ்சில் கிடையாது. இப்போ வின்னர் யார் அப்படின்றத ஏவில பார்க்கலாம். காமெடி இஸ் எ சீரியஸ் பிசினஸ் என்பார்கள். அந்த வர்த்தகத்தில் மிகப்பெரிய வியாபாரி நம் நீயாருடா கோமாளியின் பிபியன் அவர்கள். சிலர் மட்டும்தான் திரையில் எந்த ஓரத்தில் தோன்றினாலும் நம் முழு கவனத்தையும் ஈர்த்து விடுவார்கள். அப்படி தான் தோன்றினாலே அனைவரும் சிரிக்கும் அளவுக்கு மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் இவர். தன் வெகுளித்தனமான நடிப்பால் அலட்டிக் கொள்ளாமல் அனைவரையும் சிரிக்க வைத்திடும் அற்புதமான கலைஞரான பிபியன் அவர்களுக்கு பெஸ்ட் காமெடியன் மேல் என்ற விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2020. யூடியூப் சேனல்ஸ் வந்து நடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு பேஸ்மெண்ட்டாக, வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து யூடியூப் சேனல் தான். நானும் வந்து ஒரு யூடியூபர் மாதிரி தான். என் வீடியோஸ் வந்து டிவியில் அதிகமாக எவனும் பார்க்க மாட்டேறான், யூடியூப்லேயும் அந்த மாதிரி ஷேர் ஆகி தான் நானே ஃபேமஸ் ஆனேன், வைரல் ஆனேன். தேங்க்யூ யூடியூபோட ஓனர் நம்ம விக்னேஷனுக்கு இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிளாக்ஷிப் என்ன இதை தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்காக மிக்க நன்றி. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தீனா நான் சொன்னார் அவார்டு தரேன்ட்டு, அவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவார்டு வாங்குற ஃபர்ஸ்ட் அவார்டு. ஸோ அதுக்காக மிக்க நன்றிண்ணா. பிபியன் வந்து அவங்களுடைய அண்ணன் பையனா ரொம்ப பிடிக்கும், மிகப்பெரிய ட்ரெஷர் அவன், அவனை வந்து பயங்கரமா எப்பயும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு முறையாவது அவனுடைய பர்த்டேக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைப்பாரு, பிளான் பண்ணுவாரு, ஆனா காசு இருக்காது, பண்ண முடியாது. அப்படிதான் இந்த 2 வருஷம் அவமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டா உண்மையா? இந்த அவார்டோட சேர்த்து நாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ நன்றி சொல்ல வேண்டியது அண்ணனுக்கு தான், அவர் எவ்வளவு சப்போர்ட் நீங்க வந்ததே தெரிஞ்சது. தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. சிலர்கிட்ட வந்து பதிலை தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்போம். அப்படிதான் இந்த பதில் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படின்றதுக்காக தான் உங்கள்கிட்ட கேள்வியை கேட்போம். அப்படி கேள்வி கேட்கறதுக்காக ரெண்டு பேர் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதை இந்த மேடையில் பண்ணணும்னு நினச்சேன். டிஜிட்டல் ஸ்டார்ஸ் இன்னைக்கு தன்னுடைய தமிழ் பேச்சின் மூலமாக பெரும் ரசிகர் பட்டாளத்தை சம்பாதித்திருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அவர்கள், தமிழ் வணக்கம் ராஜ்மோகன் அவர்கள், உங்களுக்காக
அண்ட் தன்னுடைய பெண்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்களால் பெண்கள் நிறைய பேருடைய அத்தனை பிரச்சனைகளுக்குடைய இவள் நந்தினி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அபூர்வமாய் பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் திரையுலகில் உலக நாயகன் குள்ளமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். அந்த குள்ளமான கதாபாத்திரம் வந்த பிறகுதான் தமிழ் சினிமா பல புதிய உயரங்களை தொட்டது. அவர் இந்தியனில் கிழவனாக நடிக்க நடிக்க தமிழ் சினிமா இளமையாகி கொண்டே சென்றது. ஒவ்வொரு கேரக்டருமே அது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை. இப்போ பார்க்குற நம்ம ஜென்ரேஷனுக்கும் அது வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது அரசியல் தலைவர் கமலஹாசன் ஐயா அவர்களிடம் ஒரு கேள்வி. இப்போ கேரக்டர்ஸ் மாதிரியே உங்களுடைய திட்டங்களில் எந்த திட்டம் தொலைநோக்கு பார்வையோடு ரொம்ப நாளைக்கு எங்கள் பசங்களுக்கெல்லாம் மனதில் இருக்கும்படியான ஒரு திட்டம், என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? அதாவது பஞ்சதந்திரம் படத்தில் ஒரு டைலாக் வரும், கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதை நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கிறவனா, அதனால் அது எவ்வளோ ஈஸின்னு எனக்கு தெரியும். பதிலும் அப்படித்தான், ரொம்ப ஈஸி நேர்மையாக இருந்தால். ஆனால் பொய் சொன்னால் சுழண்டு சுழண்டு பேசிக்கிட்டே இருக்கலாம், அது பதிலாகவே இருக்காது. என்னுடைய கனவெல்லாம் என்னவென்றால், இந்த கனவு காண்பவர்கள் கண்டது போதும் விழித்து கொள்ளுங்கள் என்பதுதான். எல்லாருக்கும் கனவு இருக்கிறது, அதை நினைவாக்கும் தைரியம் மட்டும் நமக்கு வந்துவிட வேண்டும். கல்வி, விவசாயம், சுகாதாரம், இவை மூன்றை கவனித்தால் தமிழர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தெரியும். பெரிய மந்திரியோ ராஜாவோ தேவையில்லை. இதைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். இதைத்தான் காமராஜர் அவர்கள் நம்பினார்கள். இதைத்தான் நியாயமான எந்த மக்கள் தொண்டனும் நம்புவாங்க. இந்தியன் படத்தில் சார் நடிக்கும் பொழுது எடுத்தோடனே ஒரு வசனம் சொல்லுவாங்க, சுதந்திரம் கிடைத்த நாள்ல இருந்தே இந்தியாவை யாருமே சுத்தம் செய்யலன்னு சொல்லிட்டு அவரே சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த சுத்தம் செய்யும் ப்ராசஸ்ல இங்க நிறைய பேர் இருக்காங்க சார், தன்னைத்தானே செதுக்கி கொண்ட சிற்பிகளாக ஒவ்வொரு யூடியூப் ஃபேஸ்புக் கிரியேட்டரும் மீம் கிரியேட்டரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த சுத்தம் செய்யற ப்ராசஸ்ல அரசியல்ல இவர்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? காந்தியார் சொன்னதுதான் புதுசா ஒண்ணும் இல்லைங்க. இந்த சத்தியாகிரகா ஸ்டார்ட்ஸ் இண்டிவிஜுவலி. நான் வந்து உங்களை அதை வெற்றியை நோக்கி நடத்தி செல்வேன் என்று சொல்லும் எந்த தலைவனையும் நம்பாதீர்கள். நீங்கள் நடக்க வேண்டும், அதற்கு நீங்கள் ஊக்கியாக, நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும். அதற்கு உத்வேக குரல் இந்த முறை கைத்தட்டுவது நானாகவும் செயல்படுவது நீங்களாகவும் இருக்க வேண்டும். நிறைய கைத்தட்டி எங்களை இந்த மேடை விரலும் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க. இப்ப நாங்க உங்களுக்கு கைத்தட்டணும், அதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த சுத்தம் களை எடுப்பது என்றால் இங்கிருந்து எடுங்க, இங்கிருந்து எடுங்க, இங்கிருந்து எடுத்துடாதீங்க, அது இருக்கட்டும். தொடர்ந்து இப்போ விமர்சனங்கள் பல மேடைகளில் பலர் பிரச்சனை விமர்சனங்கள் தொடர்ந்து வச்சுட்டே இருக்கீங்க. அதில் தமிழகத்தினுடைய பிரதான கட்சிகளும் இருக்குது. இத்தனை வருடமாக ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இந்த கட்சிகள்கிட்ட இருந்து நான் எடுத்துக்குவேன், இந்த விஷயத்தை நானும் பின்பற்றுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நல்லது எவங்கிட்ட இருந்தாலும் வைக்கப்படாமல் எடுத்துக்கணும். மரியாதை குறைவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, எவர்கிட்டன்னு வேணா மாற்றிக்கிங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த இரு கட்சிகள்லேருந்து டப்புன்னு மனசுக்கு வரக்கூடியது மொழிவன்மை, பேச்சாற்றல், அதை எடுத்துக்கலாம். அண்ணா, எம்ஜிஆர் இவர்களுடைய செயல்பாட்டை உதாரணமாக எடுத்துக்கலாம். இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் பல இருக்கிறது, அதையெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வோம், வெட்கம் இல்லாமல் எடுத்துக்கொள்வோம். நல்லதை எங்கிருந்தாலும் எவரிடத்தில் இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். சார், சினிமாவில் நிறையா கனவு கண்டு அதை ஒவ்வொன்றா நம்ம சாதிச்சுட்டே வரீங்க, நம்மளோட கனவு அரசியல் என்ன சார்? கனவு அரசியல்ங்கிறது வந்து மக்கள் செய்யும் அரசியல் தான் என்னுடைய கனவு அரசியல். அதனால தான் நான் வந்து இந்த கிராம சபைகளை நான் கண்டுபிடித்ததல்லாது. பெரியவங்கள்லாம் அதை எங்கே பலம் இருக்க வேண்டுமோ அதற்கு நீரூற்றி வளர்க்க வேண்டும் என்ற நியாயம் தெரிந்தவர்கள். அவர் சொன்னதை மறுபடியும் நான் நினைவு கூறுகிறேன், அவ்வளவுதானே தவிர, அந்த கனவு அந்த கிராமத்தில் இருப்பவர்களின் கனவு பலிக்க ஆரம்பித்தால் நகரங்கள் உருவாகிவிடும். உலக நாயகனவர்களுக்கும் நன்றி. வந்திருந்து இந்த விழாவை சிறப்பிச்சு இன்னைக்கு டிஜிட்டல் மக்களையும் சந்திச்சு நேரடியாக உரையாடி கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இங்க வந்து எல்லோரும் இல்லை, எத்தனையோ மீம்ஸ் போடுறவங்க நீங்கள்லாம் நினச்சிருந்தா என்னை கிழிகிழியும் கிழிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி கிழிக்கிற கூட்டத்திலையும் நான் பதில் சொல்லி கொண்டு தான் வந்து கொண்டு இருக்கிறேன். தமிழகம் எங்கும் கிராமத்தில் இருந்து கையை காட்டி கோபமாக பேசின பெரியவர்களிடமெல்லாம் நான் பணிவாக பதில் சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பதில் சொல்லும் போது
நான் மேம்படுகிறேன், அறிவு பெறுகிறேன். இதுவும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாகவே எனக்கு தோன்றுகிறது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து முக்கியமாக திரு பாரதி ராஜா அவர்களை இன்றும் பெருமைப்படுத்தும் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த அவருக்கும் இந்த மேடைக்கும் என் வணக்கங்கள். நன்றி. ஒவ்வொரு முறையும் வருஷ வருஷம் டிஜிட்டல்ல இருந்து நிறைய பேர் சினிமாக்கு நடிக்க போறது உண்டு. சினிமாவில் இடம் பிடிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த வருடம் அவர் நடித்த அத்தனை படங்களின் மூலமாகவும் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்சு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா விளங்கக்கூடிய ஒருத்தருக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது, அது யாருக்கான விருது அப்படின்றத ஏவியில பார்க்கலாம். இன்று தமிழ் சினிமாவில் ஜொலிக்கும் ஒருவரை பார்த்து உலகம் சொல்கிறது, இவர் டிஜிட்டலின் வளர்ப்பு என்று. ஆம், அவர்தான் ஷாரா. தென் தமிழகத்தில் இருந்து மீடியா கனவுகளுடன் சென்னை வந்து பின் தானே ஒரு மீடியாவாக உருவாக டிஜிட்டலை அடையாளம் கண்டு எடுத்தவர் இன்று டிஜிட்டலுக்கே அடையாளமாக இருக்கிறார். எல்லா திரைப்படங்களிலும் தன் தனித்துவமான நடிப்பால் மட்டுமே தனித்து நின்று கொண்டிருக்கிறார். இவரின் திரைப்பட அணிவகுப்புகளை பார்க்கும் போது தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இடத்தை இவர் வென்றிருப்பது உறுதியாகிறது. அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் ஷாரா அவர்களுக்கு ரைசிங் ஐகான் ஆஃப் டிஜிட்டல் என்ற விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2020. வசந்த் அண்ட் கோவின் எம்டி திரு வினோத் அவர்களை அந்த காலம் அது 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 நம் வசந்த் அண்ட் கோ காலம். காலத்தின் டிஜிட்டல் அவார்ட்ஸிற்கு டைட்டில் ஸ்பான்சராக வந்ததற்கு ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. அண்ட் இந்த தருணத்தில் அதை தேங்க் பண்ணிட்டு இப்போ ஷாராவிற்கான விருது வழங்கும் தருணம் இது. விவரங்கள் சொல்லாம விஷயத்தை முடிக்கணும், முடிச்சதும் எல்லாரும் புகழிட நடக்கணும். ஷோக்கா சரக்கிருக்கு முறுக்கிருக்கு எனக்கு எதுக்கு மனக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு மட்டும் கொடுக்குறத நான் ஒத்துக்க முடியாது, ஏன்னா இது வந்து நான் மட்டும் கிடையாது, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான் விஜய்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு. ஸோ ஏ வா பாசம் வைக்க தேசம் வைக்க தோழனு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் நாங்கள் இந்த யூடியூப் அப்படிங்கிறது வந்தப்போ நாங்கள் நிறைய இதில் சொல்லியிருக்கோம், வீடியோ எடுக்கிறத கேப்சர் பண்ணுறதுக்கு ஹார்ட் டிஸ்க் கிடையாது எங்ககிட்ட. அப்போ தான் இவன் சொன்னால் யூடியூப்னு ஒன்று தெரியுது வந்திருக்கு, அதில் அப்லோட் பண்ணோம்னா நம்ம எப்போ வேணாச்சும் பார்த்துக்கலாம் நம்ம பண்ணுற வீடியோவை அப்படின்னு சொல்லி அதுக்காக அப்லோட் பண்ணது தான் டெம்பிள் மங்கீஸ் அப்படிங்கிற ஒரு சேனல். ஸோ உண்மையிலே ஹார்ட் டிஸ்க் வாங்க வக்கு இல்லாமல் அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் காசு வரும்னு எங்களுக்கு தெரியாது, இவன் வந்து தான் சொன்னான் எங்களுக்கு காசு வரும்னு. யூடியூப்ல காசு கொடுப்பாங்க மச்சான், நீ அதை வந்து மானிட்டைசேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்து விக்கி தான். ரொம்ப கஷ்டமாக இருந்த டயத்தில், அதாவது யூடியூப்ல வீடியோ பண்ணுறதுனாலே குடும்பத்தில் இருக்க எல்லாருமே திட்டுவானுங்க, இவன் என்ன வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன், ஏதோ யூடியூப் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அப்போ வந்து 100 வியூ போனாலே பெரிய விஷயம். ஸோ அப்போ வந்து ரெண்டு பேரும் நானும் இவனும் தான் திட்டு வாங்கிக்கிட்டு ஊரில் இருக்க எல்லாரையும் திட்டிக்கிட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தோம். நான் இல்லாமல் இது இவன் இல்லாமல் நான் வந்து கிடையவே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஏவியில் ஒரு விஷயம் போடுறோம், பார்த்துட்டு வரீங்களா? இது எப்போ பண்ண புதுக்கோட்டை ஆள் வச்சிருக்கோம். ஸோ சாரா வீட்டுடைய தவப்பத்தில் இருந்தால் அவர் அவர் வந்து ஹிப்ஹாப் தமிழாவோட பயங்கரமான ஃபேன். ஹிப்ஹாப் தமிழா ஆல்பம் வந்தால் ஆதி ப்ரோ என்கிட்ட தான் கேட்பார், ஹரிஷ் எந்த பாட்டு நிறைய வாட்டி பாடுறான் அப்படின்னு. நான் உடனே சொல்லுவேன் சிங்கிள் பசங்க நிறைய வாட்டி பாடிட்டு இருக்கான், அப்போனா அதான் ஹிட்டு. அதே மாதிரி கரெக்டாக சொல்கிறது நடக்கும். ஸோ ரொம்ப நன்றி, இந்த அளவுக்கு பெருசாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் இதை விட பெருசாக நீங்களும் அடுத்த வருஷம் இன்னும் இன்னும் பெரிய இடங்களுக்கு போகணும். ஃப்ரம் தி என்டையர் டீம் ஆஃப் பிளாக்ஷிப் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இயக்குனர் இமயம் அவர்கள் ஒரு லெஜெண்டரி ஐகானா நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருந்தார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்னும் ரெண்டு லெஜெண்டரி ஐகான்ஸ் இருக்காங்க, இயக்குனர் திரு கே பாக்கியராஜ் சார் அவர்களை பற்றி. 80களில் வெளிவந்த தமிழ் திரைப்படங்களுள் வில்லங்கமான கதைக்களங்களோடு அதே சமயம் மக்கள் ரசிக்கும் வண்ணம் நகைச்சுவை ததும்ப ஒரு படம் இருக்கிறது என்றால் நாம் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிவிடலாம். அதன் இயக்குனர்
திரு கே பாக்கியராஜ் அவர்கள் என்று. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் MGR அவர்கள் பாக்கியராஜ் அவர்களை தன் கலையுலக வாரிசாகவும் அறிவித்தார். தற்பொழுது ஒரு திரைப்பட விமர்சகராக டிஜிட்டலில் காலடி எடுத்து வைத்து விமர்சனத்தோடு நிற்காமல் இதோ வீறு கொண்டு தனக்கென ஒரு யூடியூப் சேனல், அதில் தன் அனுபவ பதிவுகளை போடுவதற்கும் தயாராகி பயணத்தை தொடங்கிவிட்டார் திரு கே பாக்கியராஜ் அவர்கள். கே பாக்கியராஜ் சார் அவர்களும் இப்ப யூடியூப்ல இருக்கார். அவரோடு சேர்ந்து இன்னொருவரும் இந்த விருதினை இந்த மேடையில வாங்க போறார். அவர் யார் அப்படின்றதையும் இப்ப பார்க்கலாம். மனோபாலா, இவரின் உடலை நாம் கிண்டல் செய்திருக்கின்றோம், ஆனால் அதே உடல் மொழியால் நம்மை சிரிக்க வைத்தவர் மனோபாலா. இவர் திரையில் தோன்றினாலே மக்களை சிரிக்க வைக்க முடியும் என்பதற்கு சிறுத்தை எதிர்நீச்சல் திரைப்படங்களே சாட்சி. ஐயா எனக்கு தெரியும் இவருடைய ஸ்லாங்குக்கு 6 முதல் 60 வரை தனி ரசிகர் பட்டாளமே உண்டு என்பதற்கு லயன் கிங்கில் இவரின் டப்பிங் குரல் கேட்டு கத்தி சிரித்த மழலைகளின் குரலே சாட்சி. தமிழ் சினிமாவில் 40 திரைப்படங்களுக்கும் மேல் இயக்கி இருக்கிறார் மனோபாலா அவர்கள். வெள்ளித்திரையில் மட்டுமல்லாது 19 சீரியல்கள் இயக்கி சின்னத்திரையிலும் வெற்றி வாகை சூடிய வெள்ளித்திரை இயக்குனர் மனோபாலா. மனோபாலாவின் டிஜிட்டல் நோக்கிய வருகை ஒட்டுமொத்த டிஜிட்டல் உலகிற்கே கிடைத்திருக்கும் மற்றும் ஒரு அங்கீகாரம். மாபெரும் கலைஞன் மனோபாலா அவர்களுக்கு லெஜெண்டரி ஐகான் அட் டிஜிட்டல் என்ற விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2020. பற்றையிலிருந்து வந்த 3 பேரும் கரெக்டா யூடியூப்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனலோட களமிறங்கி இருக்கீங்க, எப்படி சார்? எனக்கு திடீர்னு ஒரு பொங்கல் வருது இல்லைன்னா தீபாவளி வருதுன்னா என் படம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அண்டர் ப்ரொடக்ஷன் இருந்தது அப்படின்னா அப்போ ஜனங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமேங்கிறதுக்காக நானே அப்போ வந்து ஒரு 2-3 தொடர் பண்ணேன். நீங்கள் நினச்சா சாதிக்கலாங்கிறது, அதுக்கப்புறம் ரூல்ஸ் ரங்காச்சாரி அப்படிங்கிறதெல்லாம் நானே வந்து அப்போவே வந்து சும்மா இருக்கும்போது பண்ணேன். அதனால் இன்னைக்கு புதுசாக வந்து யூடியூப் அப்படிங்கிறது வந்து இல்லை, கொஞ்சம் லேட்டு, அவ்வளோதான். நான் தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். மனோபாலா சார் நீங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கெல்லாம் மூதாதையர்கள் நீங்கள். பெரியவங்க கையால் நான் இந்த விருது வாங்குறது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு படுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இன்றைக்கி உலகம். உங்களுடைய ஆசீர்வாதம் சார். அதே மாதிரி எங்கள் டைரக்டரோட ஆசீர்வாதம் சேர்ந்ததுனால தான் இதெல்லாம் கிடைக்குது. எங்கள் டைரக்டர் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார், எதுவும் இல்லை உன்னால் முடியாதுன்னு நினைக்காத, நீ எது வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே தான் நானும் பின்பற்றுறேன். இன்னி வரைக்கும் தொடர் ஓட்டம்தான் அவர்கிட்டேந்து கற்றுக்கிட்ட அந்த சுறுசுறுப்பும் வேகமும் உத்வேகமும் நாலேஜும் தான் எனக்கு தொடர் ஓட்டமாக இருக்கு. 2020 Presented by Vasant & Co. Powered by Meet & Eat. Associate Sponsors Kingmakers IAS Academy, Kalyani Covering, Udayam Dothis, 5K Car Care, Z Cleaning, 3DSelfie.com, Chennai Race Coaching Institute, Knowledge Partner, JPR Engineering College, Grooming Partner, Naturals, Food Partner, Arusuvai Arasu, Outdoor Partner, Kairams, Outfit Partner, Vibrant Outfit, Radio Partner, Radio City, Multiplex Partner, AGS Cinemas, Luxury Partner, Parveen Travels, Beverage Partner, Chaikan, Butter Partner, Archie, Comfort Partner, Holiday Inn, Shipping Partner, Brown Post, Event Partner, Dark Entertainment.